எந்த ஊர்ல இந்த மாதிரி நடக்குமா என்னன்னு கேக்குறீங்களா? செங்கல்பட்டுல கள்ளச்சாராயம் காய்ச்சின குற்றவாளிக்கே 50,000 ரூபாய் இழப்பீடு தொகை கொடுத்திருக்கு நம்ம தமிழக அரசு. இதுதான் நீங்க கொண்டாடுற திராவிட மாடல. குடி குடியை கெடுக்கும், குடி பழக்கம் உடல் நடத்தை கெடுக்கும்னு குடிக்கிற அந்த பாட்டிலே எழுதி விட்டுருக்கு. அதனாலதான் என்னமோ இதை குடிக்காம எரிசாராயத்தை குடிச்சு 14 பேர் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் 10 லட்ச ரூபாய் நிதி உதவி கொடுத்திருக்கு. அந்த 10 லட்ச ரூபாயும் எங்க இருந்து வரும்னு நினைக்கிறீங்க? நல்லா வசூலாவுற அந்த டாஸ்மாக் கடையில இருந்து தான் வரும்னு நினைக்கிறேன். அரசு தர இழப்பீடு தொகைகள் இந்த மாதிரி மரணங்களை தடுக்கணும்னா அதுவும் கேள்விக்குறிதாங்க. இந்த சைடு பார்த்தா கள்ளச்சாராயம், அந்த சைடு பார்த்தா கள்ளச்சாராயம், சரி பின்னாடி திரும்பி பார்ப்போம்னு பார்த்தா அங்கேயும் கள்ளச்சாராயம் தான்.